ஐயா, ஆசையே துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு புத்தர் சொல்கிறாருக்கு. இன்னொரு ஞானி அத்தனைக்கு ஆசைப்படுன்னு சொல்கிறாரு. ரெண்டுமே மாறுபட்ட முரண்பாடான கருத்தாக இருக்குதுங்க. இது சம்மந்தமாக உங்களுடைய தெளிவு என்னன்னு சொல்லுங்கய்யா. இப்போ நமக்கு வந்து ஒரு வீடு தேவைப்படுது. வீடு எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் உங்கள் ஆசையில் தான் ஆரம்பித்து அந்த வீட்டுக்கு போய் வீடு வீடாக மாறுது அது. அப்போ நீங்கள் ஆசை இல்லாமல் அங்கே செயலே கிடையாது. நீங்கள் அகத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு எத்தனையோ எமோஷன்ஸ் இருக்குது, நல்ல எமோஷன். உதாரணமாக வந்து சொன்னால் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறீங்கன்னா அந்த மகிழ்ச்சி நீடிக்கணும்னு எண்ணம் இருக்கும். ஒரு துக்கமோ பயமோ இருந்ததுன்னா இது நம்மளை விட்டு போயிடணுங்கிற எண்ணம் இருக்கும். நம்ம ஆசை இங்கே நோக்கி திருப்பிட்டோம்னு சொல்லி சொன்னால், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இடி வந்து முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன பிறகு முடிஞ்சு போனது கண்டு தான் வந்து இடியை கண்டு தான் பயப்பட முடியல, மின்னலை கண்டு யாரும் பயப்பட மாட்டோம். அது வந்து ஒரு மீனிங்லெஸ் அது. அங்கே இல்லாத ஒன்றை போய் நம்ம ஒன்றும் எக்ஸ்ட்ரா இது பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறோம். அதனால் ஆசைங்கிறது அகத்தை பொறுத்தளவுலாம் ஆசை தான் கேடு. புறத்தை பொறுத்தளவுலாம் ஆசை தான் வந்து எனர்ஜி, பேசிக் எனர்ஜி. அதுதான் அதை வச்சு தான் நீங்கள் புறத்தில் நீங்கள் செயல்படணும். அதில் என்னென்னு சொன்னால், நீங்கள் ஆசையை நிர்வாகம் பண்ணிவிடுங்க. எது எதை பண்ணணும், எதை சும்மா தேவையில்லாத ஆசைகள்லாம் பண்ணக்கூடாது. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. உங்கள் பொருளை நீங்கள் உருவாக்குறதுக்கு ஆசைப்படுங்க, அடுத்தவங்க பொருளை அபகரிக்கிறதுக்கு ஆசைப்படாதுங்க. ஒரு ஒழுங்கு, நேர்மை இதுகளெல்லாம் இருக்கணும். அந்த நேர்மை நீ இதில் வச்சு புறத்துக்குடைய ஆசை வேறு, அகத் சம்பந்தமான ஆசை வேறு. ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொல்லி சொன்னால், இது அக ஆசையை தான் துன்பத்துக்கு காரணம். புற ஆசை கிடையாது. புற ஆசையை இல்லாதபடி நீங்கள் எதையுமே செய்ய முடியாது. ஆசை இல்லாமல் எந்த செயலுமே சாத்தியம் இல்லை. நன்றிங்க ஐயா. ஆசையே எல்லாத்துக்கும் காரணம்னு புத்தர் சொன்னதாக சொல்கிறாங்க. யாராவது ஒருத்தர் அவர் எப்போ சொன்னார், எங்கே சொன்னார்ன்னு சொல்லுங்கள். முதல், புத்தருடைய வாழ்க்கை முறை உங்களுக்கு தெரியுமா? புத்தர் வந்து ஒரு பெரிய ராஜாவுடைய மகன், இளவரசன். அந்த ராஜா பிறந்த உடனே ஏதோ ஜோசிகார் பார்த்துட்டு இவர் வந்து சாமியாராக போயிடுவாருன்னு சொல்லிட்டாராமா. உடனே இந்த ராஜா அவர் சாமியாராக போகக்கூடாதுங்கிறக்காக இந்த பையனுக்கு வெளி உலகத்தையே காட்டக்கூடாதுன்னு சொல்லி அரண்மனையில் அந்த புறத்தில் புத்தர் வந்து ஆப்பிள்னு ஆப்பிள் வந்துடும், 4 கிலோ. ஆரஞ்சுன்னு ஆரஞ்சு வந்துடும். காலமுக்கு இருக்க ஒரு ஆள் வேணும்னா காலம் வந்துடுவாங்க. அவர் தங்க வேணும்னா தங்க வரும். அதாவது என்னென்ன கேட்டாரோ, குதிரை யானை உட்பட, இன்னும் சொல்லப்போனால் பெண்கள் உட்பட, அவருக்கு என்ன வேணாலும், ஒரு சுமார் 30 வயசோ 20 வயசோ எனக்கு சரியாக ஏஜ் தெரியல, ஒரு இளம் வயசு வரைக்கும் அவருக்கு வேணுங்கிறது எல்லாம் கொடுத்து அவர் எல்லாம் அனுபவித்து எல்லாம் தீர்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு கோமணத்தை கட்டி வந்து உட்காந்துக்கிட்டு என்ன பார்த்து ஆசைப்படாதுன்னு சொன்னால் நான் இப்படி கேட்பேன். இப்போ எனக்கும் அந்த மாதிரி 30 வருஷம் வாழ்க்கை கொடுங்க, நான் அனுபவித்து முடிச்சுட்டு வந்து நானும் அதே மாதிரி பிரச்சாரம் பண்ணுறேன். புரிஞ்சுக்கங்க, யார் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னு கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அவர் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அப்புறம் வெளியே வந்துட்டு ஆசை தான் துன்பத்துக்கு காரணம் ஒரு சொல்லியிருந்தாருனா, என்ன பொறுத்த வரைக்கும் அது தவறான கருத்து. அத்தனைக்கு ஆசைப்படுன்னு சொன்னால் அதுவும் தவறான கருத்து. ஆசை சீரமைத்தல் தான் சரியான கருத்து. ஆசை என்பது இயல்பு, அது எல்லோரும் கண்டிப்பாக வரும். அது வரலன்னா மனுஷனே இல்லை. ஆசைப்படாமல் வாழு அப்படின்னா, ஒருத்தர் ஞானி கிளாஸ் எடுக்கிறாரு, ஆசையெல்லாம் வாழுங்கன்னா அவருக்கு என்ன ஆசைன்னா, எல்லோரும் ஆசையெல்லாம் வாழணுங்கிற சொல்லணும், சொல்லி புரிய வைக்கணுங்கிற ஆசை இருக்கா இல்லையா? பற்று இல்லாமல், அதாவது அதாங்க அதுக்கு அது கான்ட்ரக்ஷனாக இருக்குது. எனவே ஆசை என்பது ஒரு மனித இயல்பு, அது வருவது தவறல்ல. அதனால் நம்ம பாதிக்கக்கூடாது. எது இதெல்லாம் முடியுமோ, வாய்ப்பு இருக்குதோ, இதனால் எந்த பிரச்சனையும் இல்லையோ, சமுதாயத்துக்கு துரோகம் இல்லையோ, நம்ம வசதி இருக்குதோ, அந்த ஆசைகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டு, ஓ இதெல்லாம் நமக்கு உடன்பாடு, தப்பு இல்லை, வசதிக்கு உட்பட்டதுன்னு அதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும். எதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு விட்டுட்டு வேலையை பார்க்கணும். ஸோ ஆசைங்கிறது அருமையான ஒரு இயல்பான ஒரு தன்மை. எனவே ஐயா சொன்ன மாதிரி ஆசை வந்துச்சுன்னா மனசுக்குள்ளே ரொம்ப யோசிக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, தேவை, அது கெட்ட விஷயமா இல்லைன்னா அது நீங்கள் செய்யலாம், நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தாருங்க. நன்றி ஐயா அவர்களே. வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலங்க. ஒரு நிமிஷம்ங்க. புத்தர் வந்து எப்படி ஞானம் அடைகிறாரு ங்கிறத பார்த்தோன்னு சொன்னால், அவர் துன்பங்கள்லேருந்து விடுபடணுங்கிறதுக்காகத்தான் அவர் வந்து அதுக்கு ஒரு இதை கண்டுபிடிக்கணும், ஒரு அதுக்கு ஒரு ஆன்சரை கண்டுபிடிக்கணுங்கிறதான் வெளியே வராரு.
வெளியே வந்து தவ தியானங்கள்லாம் ஈடுபடுறாரு. நீங்கள் மெடிடேஷன் பண்ணவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், தியானங்கள் பண்ணும் பொழுது சில அனுபவங்கள் கிடைக்கும். இப்போ அதே மாதிரி அவருக்கும் சில அனுபவங்கள் கிடைக்குது. பிறகு அது என்ன சொன்னால், பிறகு ஒரு அது ஒரு கொஞ்ச நாள் இருக்குது, பிறகு போயிடுது. அப்போ திருப்பி திருப்பி அதையே துரத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒன்று வேண்டாங்கிற மாதிரி எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு ஒன்று, ஏன்னா அது எல்லாமே அதை அது பின்னால் போய் போய் அது ஒன்றும் முடியலைன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டார். விட்ட நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ தான் இந்த அவருடைய மனோ இயக்கம் தானாக இயங்கிறத கண்டுபிடிக்கிறார். அது வரைக்கும் இவர் தான் துரத்தி துரத்தி அதை டிசைன் பண்ணார். அதை தான் அவருக்கு நிர்வாண நிலைன்னுட்டு பேர் கொடுக்குறாரு. அந்த நிர்வாண நிலை என்னன்னு சொல்லும் பொழுது அவர் விளக்கம் சொல்கிறது வந்து ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு விளக்கம் சொல்கிறாரு. ஆனால் அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், சின்ன கிளாஸில் இப்போ ஒன்றாம் கிளாஸில் இப்போ இருக்குது, சின்ன எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேயே கூட சொல்லிடுவாங்க புத்தருடைய போதனை என்னென்னா ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அது யாருக்கும் புரியாது. இப்போ என்னுடைய லைஃப்பில் எடுத்துட்டிங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த மாதிரி அந்த ஒரு பரவச நிலை இன்னிட்டு சொல்லி ஏற்பட்டதாக சொன்னேன். அந்த பரவச நிலை ஏற்படும் பொழுது சொல்ல போனால் ஒரு ஃபுல் பாட்டில் அடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. இப்போ தான் அடுத்தவங்களுக்கு தெரியாது, நமக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஆனந்த நிலைங்கிறது ஒரு ஃபுல் பாட்டில் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. நான் வெளியே ஒன்றும் தெரியாது, அடுத்தவங்களுக்கு தெரியாது. இப்போ ட்ரிங்க்ஸ் போட்டானா தள்ளாடிடுவாங்க, இது அப்படி கிடையாது. நமக்கு மட்டும்தான் ஆனந்தத்தில் இருப்போம், வெளியே அப்படி ஒன்றும் மற்றவங்க பார்வைக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்மளை அந்த ஆனந்த போதையை கடந்து எந்த பிரச்சனையுமே நம்மளை பாதிக்காது. இப்போ வந்து ஒரு பெரிய கவசத்தினை, இரும்பு கவசத்தை நீங்கள் அடைஞ்சிருக்கிறீங்க. எந்த வாழால் வெட்டினாலும் வாழ் தான் தெரிச்சு விட முடியும், உங்களுக்கு உங்களை அஃபெக்ட் பண்ணாது. அதே மாதிரி அந்த பரவச நிலையே ஒரு பெரிய கவசமாக இருந்ததுனால எந்த பிரச்சனைகளையுமே நம்மளை டச் பண்ணாது. ஒரு வாழை வச்சு கவசத்தில் வெட்டினோம்னு சொன்னால் வாழ் தான் தெரிச்சு விட முடியும், கவசத்துக்கு ஒன்றும் ஆகாது, நமக்கு ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள், எந்த பிரச்சனையும் நம்மளை டச் பண்ணாது. அப்போ நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம எதை அடையணுமோ அதை அடைஞ்சிட்டோம், இதுதான் ஞான நிலைங்கிற மாதிரி தான் ஒரு திருப்தியாக தான் இருந்தது. ஆனால் சிறு சிறு அந்த உடல் புண்ணெல்லாம் பாதித்த உடனே பிறகு அதை விட்டு வெளியே வந்தால் தான் நம்ம பிழைப்போங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்த உடனே பிறகு அதை விட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ நமக்கு அந்த கவசம் நம்மளை விட்டு போயிட்டு பிறகு அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி சொன்னால், வாழைக்கண்டு பயப்படாத நாம் வந்து ஒரு குண்டூசி கூட நம்மளை பயப்படுத்துது, ஒரு சின்ன பிரச்சனை கூட நம்மளை பாதிக்குது. அப்போ ஒன்று ஒரே குழப்பம், அப்போ என்ன தான் பண்ணுறது? ஏன்னா நம்ம ஞானம்னு சொல்லி பரவச நிலை தான் ஞானம்னு நினச்சி அந்த நிலையும் அடைஞ்சாச்சு, ஆனால் அதுவும் நம்மளுக்கு நிலைக்கலை. அப்போ என்ன பண்ணணும்னே எனக்கே தெரியலை. இப்போ கட்டத்தில் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒன்றும் வேண்டாப்பா, எதுவுமே நமக்கு தேவையில்லை, ஞானம் வேண்டாம், லிபரேஷன் வேண்டாம், முக்தி வேண்டாம், எதுவும் வேண்டாம் நீ சொல்லி எல்லாத்தையும் தூக்கி கீழே போடுறது. புத்தர் எப்படி கீழே போடுறோ அதே மாதிரி கீழே போடுற ஒரு ஸ்டேஜ் ஏற்பட்டது. ஏற்பட்டப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த மனசு வந்து அதுவாக இயங்க ஆரம்பிச்சிது. அது வரைக்கும் நாம் வந்து மனசை இப்படி இயங்கணும், இப்படி இயங்கக்கூடாதுன்னு சொல்லி மனசை டிசைன் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்போ நம்ம எந்த டிசைன் பண்ணலை, மனசு அதுவாக இயங்கிச்சுது. அதுதான் பிறகு நம்ம வந்து இப்போ இதே வந்து நம்ம வந்து யாருக்கும் சொல்ல முடியாது. இப்போ புத்தர் வந்து ஆசையை துன்பத்துக்கு காரணம்னு சொன்னால் யாருக்கும் புரியாது. இப்போ அதே மாதிரி நானும் வந்து நீ ஒன்றும் வேண்டாம்னு எல்லாத்தையும் தூக்கி கீழே போடுங்க, நீங்கள் ஞானம் அடைஞ்சிருவீங்கன்னு சொன்னால் யாருக்குமே புரியாது. அப்போ புரிகிறவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு லாங்குவேஜில் நம்ம ஏதாவது சொன்னால் தான் அது புரிய முடியும். அதனால் நம்ம இதுக்குன்னு சில ஒரு லாங்குவேஜை நம்ம கண்டுபிடிச்சி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். மற்றபடி டைரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. இப்போ இதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் நம்ம கூட பழகிட்டே இருந்தவர் ஒரு முஸ்லீம் பையன்தான், சின்ன பையன்தான். அவனுக்கு அந்த பையனுக்கு என்னென்னு சொன்னால், ஒரு செல்ஃபோன் வச்சுருந்தான், செல்ஃபோன் தொலைஞ்சி போச்சு. செல்ஃபோன் வாங்குறதுக்கு காசு இல்லை, ரெண்டு மூணு நாளாக ஒன்றும் இல்லையே, ஒன்றும் முடியலையே, முடியலையேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்திருக்கிறான். மூணாவது நாள் என்ன முடிவுக்கு வந்தான்னு சொன்னால், செல்ஃபோனே வேண்டாம்ப்பா, ஒன்றும் வேண்டாம் நீ சொல்லி எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டுருவோன்னுட்டு சொல்லி கீழே போட்ட நிலையிலேயே அவனுடைய மனசு வேறு ஒரு பரிமாணத்துக்கு போயிட்டு. அது என்னென்னு சொன்னால், அவனுக்கு வந்து இப்போ எல்லாருக்கும் அந்த மாதிரி ஏற்படாது. அவனுக்கு அப்படி என்னென்னு சொன்னால், ஒரு பெரிய ஒரு எனர்ஜி ஃப்ளோ ஆகி ஒரு ஏதோ நிறைய அமானுஷ்யமான ஆற்றல்கள், சக்திகள்லாம் கிடைக்கிற மாதிரி கூட சில டெவலப்மெண்ட்லாம் ஆச்சுது. பிறகு பார்க்குறக்கெல்லாம் வந்திருந்தான். இப்போ அந்த மாதிரி அந்த அதாவது எப்படின்னு சொன்னால், நமக்கு எதையோ ஒன்று செய்யணுங்கும் போது நம்ம மனசை நாம் டிசைன் பண்ணுறோம். நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கும் போது மனசை அதுவாக விட்டுட்டோம்னு சொன்னால் அது அதுவாக இயங்குது.
அப்போ அந்த அதுவா இயங்குறத கண்டுபிடிக்கிறாங்க. புத்தர் அதே மாதிரி தான் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அது அதுவா இயங்குறதுக்கு நமக்கு அங்கே என்ன ஒரு வேலை இருக்குது? ஆசைப்பட்டாலும் கூட அதுக்கு இடைஞ்சல் தான். அதனால் ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொல்லி சொன்னால் இது எல்லாருக்குமே இதை கனெக்ட் பண்ண தெரியாது. அது நீங்கள் மனசு அதுபோக்கில் இயங்க விடணுங்கிற மீனிங்கை யாருமே எடுக்க மாட்டாங்க. ஆனால் உண்மையிலே புத்தர் கண்டுபிடிச்சது அதுதான். எல்லா ஞானிகளும் இந்த ஒரே இடத்த தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. கண்டுபிடிச்சது ஒன்று தான். கடைசியில் அவங்க அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷனில் வந்து எப்படியோ டிசைனிங்கை மாற்றி கொடுப்பாங்க. அதனால் அவங்க கண்டுபிடிச்சது, புத்தர் கண்டுபிடிச்சது வேறு, நாம் கண்டுபிடிச்சது வேறு, நீட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிச்சதெல்லாம் ஒன்று தான். ஆனால் சொல்கிற லாங்குவேஜ் கொஞ்சம் வேறு வேறையாக இருக்கும். இப்போ அவர் புத்தர் ஆசையை துன்பத்துக்கு காரணங்கிறாரு. நாம் என்னென்னு சொன்னால் அகம் வேறு புறம் வேறேன்னு சொல்லி நாம் டிசைன் பண்ணி இப்போ நாம் வந்து கொஞ்சம் ஆட்களுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறோம். ஏன்னா இப்போ நமக்கு வந்து நிறையா கூட்டங்கள் இருக்குது. கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி, கேள்விகளுக்கு தகுந்த மாதிரி அந்த காலத்து இந்த வசதிகள்லாம் கிடையாது. ஒரு யாரோ ரெண்டு பேர் வந்தால் தான் உண்டு அரசவைகள். ஏன்னா அவர் அரசகுமாரங்கிறனால அவர் அரசர்களை போய் சந்திக்கிறாரு. அரசர்களுக்கு இடையில் பேச்சுவார்த்தைகள் நடக்குது. அப்படி தான் ஒரு சின்ன லிமிட்டேடேஷனில் தான் கூட்டங்கள்லாம் நடக்குது. அவர் ஏதோ அவருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் அன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. அது அன்னைக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில். இப்போ அவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசைய துன்பத்து காரணங்கிறது நமக்கு வேலை செய்யலை. ஆனால் அவருடைய ஸ்டேட்மெண்ட், ஏன்னா அவர் நேரடியாக இருந்து அது இலக்கம் சொன்னதுனால நிறைய அவர் அவரை பின்பற்றி நிறைய பேர் ஞானி அடைஞ்சிருக்கிறாங்க. அவரை சுற்றியே ஞானிகள் நிறையா கூடியிருந்திருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் ஆசைய துன்பத்துக்கு காரணங்கிற வார்த்தை வந்து ஒரு சரியான விளக்கம் யாராலையும் கொடுக்க முடியாது. அது புத்தர், ஆனால் புத்தர் கண்டுபிடிச்சது அதுதான். அவருக்கு அது வழங்கியிருக்கு. அதுக்கு அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவரை மாற்றியிருக்கு. அதனால் அந்த அது வந்து அவ்வளோ பொட்டன்ஷியலாக உள்ளது தான் அது. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன்.